மியூசிக் டைரக்டர் இருக்கும்பொழுது கேமராமேன், அதுக்கப்புறம் எடிட்டர் அப்படின்றத சொல்லல, எனக்கு தெரியாது. கொஞ்சமாக தான் பண்ணியிருப்பேன், ரொம்ப பண்ணலை. ஒரு பரிணாமனுடைய கவிதையும் ஒன்று இருக்கு, அழைக்காமல் வருகின்ற குணமும் உண்டு, சிலர் அழைத்தாலும் போகாத சினமும் உண்டு. அந்த சினம் இல்லைன்னா அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் பாரதியை படிச்சுட்டு அதனால் அழைக்காமல் தான் வந்தேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டு பின்னாடி பார்த்துட்டு கார்னர் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். ஆனால் முன்னாடி சீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பாட்டெல்லாம் ரொம்ப பாடுறதுனால இப்போ கொஞ்சம் பேஸாயிருக்கு வாய்ஸ். நான் எடிட் பண்ண படம் கீழே டப்பிங் போயிட்டுருக்கு. தங்கர் பச்சன் டேரக்ட் பண்ணுறாரு, பாரதி ராஜா நடிச்சிருக்காரு, அதனால் கீழே போயிட்டுருக்கு. சரி, அதையும் பார்க்கறதுக்கு வந்தேன், வந்துட்டு போனேன். இது மாதிரி அவர் நாங்கள் தான் ஐசிஎஃப்ஆர்எம் அங்கே குமாரம் உட்காந்துருக்காரு. அவர் இங்கே உட்காந்துருக்கும்போது நல்லா உட்காந்துருக்காரு, அங்கே போன பிறகு அப்படியே டிடி பார் சார் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னுவார். அவரோட டிக்கெட்டை கொடுப்பாரு. அது மாதிரிலாம் படங்கள் பார்த்தது. அதே மாதிரியா நேஷனல் லெவலில் படங்கள் பார்க்கும் பொழுது இங்கேருந்து அந்த குழுவில் டெல்லிக்கு போவோம். அங்கே சந்தானம் சார் இருப்பார், அவங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர், கண்ணனோட கிளாஸ்மேட்டு. அவர்கிட்ட போய் அதே மாதிரியா நான் மட்டும் போகாமல் இங்கேருந்து கிராமத்துலேருந்து சில பேருங்களாம் கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்கும் டிக்கெட்ஸை வாங்கி கொடுத்து, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்து அப்படி படம் பார்த்து பார்த்தோம். இப்போ வந்து இங்கேயே இது மாதிரியா படங்கள் பண்ணுறாங்கன்னும்போது, ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்கன்னு ரொம்ப நல்லது. அதுவும் காலேஜுக்கெலாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கூட போட்டு காமிக்க போகிறாங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரியாக பேசிக்கான ஒரு விஷயம், ஃபிலிமுக்குன்னு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது கேமரா, அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் கூட இருக்குது, பட் பேசிக்காக கொஞ்சம் மியூசிக் தேவைப்படுது. அது எல்லோரும் வந்து வாட் இஸ் த டைம் சிக்னேச்சர் அப்படின்றது, கேமராமேன், டைரக்டர், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட, இல்லைன்னா கோரியோகிராஃபர் வந்து எடிட்டிங்கில் உட்காந்துருவார். இந்த சில இதை இதையே சொல்லிடுறேன், ஏன்னா நம்மெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் காலேஜெல்லாம் போகாமல், நம்மளெல்லாம் அதிகமாக காலேஜுக்கு போயிருக்காங்க, நம்ம காலேஜுக்கெல்லாம் போகாமல் ஏதோ இது பீடில்ஸு அப்படின்னு, பீடில்ஸ் கூட சொல்ல தெரியாது, பீடில்ஸ்ன்னு சொல்ல தெரியும் அவ்வளோதான். ஆனால் அப்பொழுது அந்த பாடல்களை கேட்டு என்ன டைம்ஸ், இப்போ இவங்க கூட பாடும்போது கூட ஒரு ஆஃப்டர் பீட்டாக சில டைம் பண்ணாங்க, அப்புறம் ஆன் பீட்டில் பண்ணாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா கட்டிங்கில் அடிச்சிட்டு போகணும். எடிட்டருக்கு அதெல்லாம் தெரியாததுனால இப்போ இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் சொல்றதுன்னா, இது மாதிரியே ஃபெஸ்டிவல்ஸ் தான் என்னெல்லாம் வளர்த்துது. அதே மாதிரி எல்லாரும் வளர்த்து நான் பெற்ற இன்னும் வேகமும் பெறட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை. நீங்களும் சைக்கிள் பின்னாடி உட்காந்து வருது. ஏன்னா பேசிக்கான இது வந்து நம்ம என்னுடைய பிரதர் சன் ஒருத்தர், அவருக்கு அவருடைய ஃப்ரெண்டு ஸ்ரீராம் அப்படின்னு அவன் சொன்னான், பெரியப்பா ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு விசா கிடச்சிருச்சிருந்தான். நான் அப்போது ஆழ்வார்பேட்டில் இருந்தேன், ஆல் இண்டியா ஆழ்வார்பேட்டை வீரண்டா நான் இருந்தேன். நான் முதல்ல உள்ளூரில் விட போனால் வெளியூரில் இந்த படங்கள்லாம் பார்க்க முடியும். பாருங்கள், படத்தை பார்த்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கிறது தான். இங்கிலீஷா சப்டைட்டிலா, சப்டைட்டில் படிக்கலாமா இல்லை இங்கிலீஷ் விஷுவில் பார்க்கலாமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னும் கூட எனக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு காலையில் பொங்கல் பண்ணாங்கன்னா ஆண்டாளுக்கு பொங்கல் மேலே தான் இன்னும் கண்டு போகுது எனக்கு. ரொம்ப பேருக்கு அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லாமல் இருப்பாங்க. அது மாதிரி நமக்கு டவுட் டு தி எர்த், அது இருந்தால் எல்லாமே வந்துடும். தேங்க்யூ. நிறைய பாடல் கொடுத்திருக்கீங்க, நிறைய பாடல் கொடுத்திருக்கீங்க, எந்த ஒரு பாடல் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாடல் என்ன சொல்லுவீங்க?
சரி சார், என்ன எப்படி கேள்வி கேட்டாலும் நைஸா எஸ்கேப் ஆகிடுறாரு. ஓகே சார், இப்போ நிறைய பாடல் கேட்கும் போது எங்களுக்கு ரிலேட் ஆகும். சோ வந்து இப்போ பிரேக்அப் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன், பிரேக்அப் சாங்ஸ் எல்லாம் கேட்டா அவங்களுக்கு ரிலேட் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது லவ் சாங்ஸ் கேட்டா ரிலேட் ஆகும். அந்த மாதிரி உங்க பாடல்ல உங்களுக்கு ரிலேட் ஆன ஒரு விஷயம், அது என்ன பாடல்? எல்லா பாட்டுமே ரிலேட் ஆகும். ஏன்னா நான் கம்போஸ் பண்ணேன். நான் ஒரு பாட்டு கேட்கும் போது இது எப்படி பண்ணணும், என்ன நடந்தது, அந்த சிச்சுவேஷன் தான் ஞாபகத்தில் இருக்கு. ஸோ எல்லா பாட்டும் இல்லை. அவர் என்ன நிறைய போட்டுருக்கிறதால சொல்றாரு, பெரியார் படத்துக்கு அதுதான் மியூசிக். பெரியார் கன்னடத்தில் எழுதின ஒரு பாட்டுக்கே மியூசிக் போட்டிருக்கேன், டியூன் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு தாலாட்டு மாதிரி லலபி மாதிரி ஸ்டைலில் போட்டுப்பேன். பாருங்க பெரியாருடைய இது எப்படி லலபி பாடி ரொம்ப பேருக்கு தெரியாது கன்னடத்தில் எதை பெரியார் எழுதியிருக்காருன்னு. அதுக்கு அவர் போட்டார் ஞானராசன். முதல்ல இளையராஜா கிட்டேருந்து வெளியே வந்தோடனே வித்யாசாகர் கிட்ட தான் வந்தார் ஞானராசன். அதே சொல்லிடணும், அந்த ஃபேக்டரியில் சொல்லி வளர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், எங்களுக்கு பிடிச்ச சாங் நிறைய கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் நாங்களும் சீக்கிரமாகவே கேட்கறோம். இல்லை ரொம்ப பிடிச்சது ஒன்று கிடைச்சது வச்சு இன்னும் உடனே அது மேல மோகம் போயிடுறது இல்லையா. ஸோ அந்த வேலை இன்னும் தொடர்ந்து போகணும்னா இன்னும் அது வரல. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பண்ணிட்டு இருக்கு, எனக்கு பிடிச்ச பாட்டு வரும் வரும்போது சார். ஓகே சார், வரும்போது மறக்காம என்கிட்ட சொல்லிடணும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சோ மச். அண்ட் சார் வந்து உங்களோட எல்லா இந்த 35 இயர்ஸ்ல போய் சேரணும், எல்லா நூக் அண்ட் கார்னர் சீட்ஸ்க்கும் போய் சேரணும் சார். சோ தேங்க்யூ சோ மச். சோ லெஜெண்ட்ஸ் எல்லாரும் பேசினதெல்லாம் நம்ம கேட்டு முடிச்சிட்டோம். சோ அடுத்து இந்த வரிசையில ஐ வுட் லைக் டு வெல்கம் அருண் கௌரவ் டு கைண்ட்லி ஜாயின் தி ஸ்டேஜ் அண்ட் கிவ் அ பேஸ்.